இதையோ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு வடிவம் அம்மா, வந்தனம் அம்மா, வந்தனம். நேற்றைய முன்தினம் நமது குழுவிலே ஒரு கருத்து பகிரப்பட்டிருந்தது. அதற்கு என்ன விளக்கம் என்று தாங்கள் கேட்டிருந்தீர்கள். அந்த கருத்து என்ன என்பதை முதலில் பார்ப்போம். அதாவது, தூக்கம் என்பது என்ன? தூக்கம் என்பது என்ன? தூக்கத்தில் எங்கே, எப்படி, எதனால் மறைந்து போகிறோம்? நான் இருக்கின்றேன் என்ற இருப்பு உணர்வும், எனது அனுபவமும், சூழ் உலகமும் அனைத்தும் மறைந்து எல்லாம் சூன்யமாகி ஒன்றுமே இல்லாத நிலைக்கு போவது ஏன், எப்படி, யாரால்? தூங்கும்போது உனது இருப்பை அறியாய். எதையும் அனுபவிக்கும் ஒருவன் அங்கு இல்லை. அதனால் அங்கு எந்த அனுபவமும் இல்லை. அப்படி இருக்கும்போது தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தபோது சுகமாக உறங்கினேன் என்ற ஓர் அனுபவத்தை சொல்லுகின்றாய். சுழுத்தியில் இல்லாமல் போன உனக்கு சுகானுபவம் எப்படி சாத்தியமாயிற்று? இதன் ரகசியம் என்ன? இதுதான் நம்ம குழுவில் பகிரப்பட்ட கருத்து. அதாவது, தூக்கம் என்பது என்ன? இப்போ நாம் இந்த ஆன்மா என்பது என்னென்னா, நான் இருக்கிறேன் அப்படின்ற இருப்பு உணர்வும் அனுபவமும் இரண்டும் சேர்ந்தது தான் இந்த ஒரு ஜீவன். அதாவது, இருப்பையும் அனுபவத்தையும் பிரிக்க முடியாது. அதுதான் வந்து ஆன்மாவினுடைய ஒரு நிலை. எப்பவும் அனுபவத்திலேயே இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த அனுபவங்கள் பார்த்திங்கன்னா, புலன் வழியாக, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் வழியாக அந்த உயிர் உணர்வில் உலக விஷயங்கள், அனுபவங்கள், இன்பத் துன்பங்கள் எல்லாம் உயிர் உணர்வில் அனுபவப்படுது. இப்போது ஒரு மனிதனுக்கும் சரி, எந்த உயிருக்கும் சரி, குறிப்பாக மனிதனை எடுத்துக்கிட்டோம்னா, ஒவ்வொரு நாளுமே ஒரு மூன்று அனுபவ நிலைகளில் சென்று வருகிறோம். அதாவது, விழிப்பு, கனவு, உறக்கம். இதை தான் வந்து சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூன்றும் வந்து ஒரு அனுபவ நிலைகள். இதில் விழிப்பு நிலையும் கனவு நிலையும் நமக்கு அனுபவத்தில் தெரியுது. ஆனால் சுழுத்தி என்கின்ற உறக்க நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை உண்மையில் பார்த்திங்கன்னா நம்முடைய அனுபவம் அல்ல. ஏன் கேட்குறீங்கன்னா, ஆழ்ந்த உறக்கத்தில் நான் இருக்கின்றேன் அப்படின்ற அந்த உணர்வு வந்து அது மறைஞ்சு சூன்யமாக போயிடுது. அதுதான் வந்து ஒரு உறக்கத்தில் இருக்கிற இறைவன் தருகின்ற ஒரு அற்புதம். அது இறைவனுடைய செயல். அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த நான் அப்படின்ற ஒன்று, நான் என்கின்ற ஒருவன் இல்லாமல் போகிறான். அதாவது, நாம் இருக்கிறது நமக்கே தெரியாது, நாம் அறிய முடியாது. நமது இருப்பை நாம் அறிய முடியாது. நமது இருப்பை அறிய முடியாகின்ற போது அங்கு ஒரு எந்த அனுபவமும் இல்லை. அதுதான் தூக்கத்தில் நடக்கிறது. அப்படின்னா இப்போ என்ன கேள்வின்னா, தூக்கத்திலேருந்து, ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து நம்ம விழிப்பு நிலைக்கு வருகின்ற பொழுது அந்த உறக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட நிலை, அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், அந்த சில வினாடிகளை நம்ம என்ன உணரணும்னா, அந்த தூக்க நிலையிலேருந்து வெளியில் வந்தப்போ அது ஒரு இன்பமாக இருக்கிறதுனால நம்ம உணர்வுக்கு அனுபவப்படுது. இதுதான் ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு. ஏன்னா தூக்கத்தில் சர்வசூன்யம், அனைத்தும் மறைந்து போகிறது. நான், எனது அனுபவம், சூழ் உலகம் அனைத்தும்
அனைத்தும் மறைந்து போய் அங்கே ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை என்கின்ற உணர்வு கூட அங்கே இல்லை. ஆக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நம்மை அந்த ஒரு குறிப்பிட்ட மனிதனை பொறுத்தவரையில் சர்வமும் சூன்யமாகிறது. அப்படி இருக்கும்போது விழிப்பு நிலைக்கு வந்தபோது அங்கு ஒரு ஆனந்த அனுபவத்தை நாம் சொல்கிறோம். அது அனுபவம் ஆகுது எல்லாருக்கும், அது நிஜமாகவே அனுபவம் ஆகுது. தூங்கி எழுந்த அந்த ஃபியூ செகண்ட்ஸில் தான் அது அனுபவப்படுது. அப்படி அதை அனுபவப்படுத்துவது இறைவனுடைய செயல். அது ஒரு இன்ப உணர்வாக இருந்தது, சுகமாக இருந்தது என்பது ஒரு மாயா அனுபவம்தான், அது ஒரு மாயா அனுபவம்தான். அது ஒரு இன்பமாக இறைவன் வந்து அனுபவித்துகிறார், இதுவும் ஒரு அனுபவம்தான். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். தூக்கம் ஏன் அவசியமாகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருவன் விழிப்பு நிலையில் வரும்போது இந்த உலகத்தில் இந்த முக்கியமாக உணவு உறையுள் இதுக்காக நம்ம வந்து உலகியலில் கடமையை செஞ்சு நம்ம பொருளுக்காக நம்ம உலகியலில் நம்ம வந்து தொழில் உத்தியோகம் அதெல்லாம் பண்ணுறோம். இப்படி உலகியல் நம்ம இந்த மனதை கொண்டு பிரவேசிக்கும் பொழுது நமக்கு மனம் வந்து ஒரு சஞ்சலத்திலேயே இருக்கும். அது வந்து அந்த விழிப்பு நிலையில் உலகியில் இருக்கும் பொழுது அந்த நினைப்பு மறப்பு எண்ணங்கள் தோன்றுவதும் மறைவுமாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு 12 மணி நேரமோ ஒரு 14 மணி நேரமோ இந்த உலகத்தில் நம்ம வந்து இதை செய்யும் பொழுது மனம் வந்து நிற்காமல் இடையீடு இல்லாமல் அது தொடர்ந்து எண்ணங்களால் அலைப்படுகிறது. அப்போ வந்து அதுக்கு ஒரு ஒரு மனதுக்கு ஒரு சலிப்பு உண்டாகும், அதுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுது. ஏன்னா தொடர்ந்து ஒருத்தன் விழிப்பு நிலையிலேயே இருந்தான்னு வைங்க, அவனால் துன்பத்தை பொறுத்து கொள்ள முடியாது. அதனால் இறைவன் வந்து அந்த ஒரு உறக்க நிலைக்கு கொண்டு போகும்போது நம்முடைய இருத்தல், நம்முடைய அனுபவம் இரண்டையுமே அது வந்து மறைத்து விடுகின்றார். நம்ம உணர்வுக்கு தோன்றாத மாதிரி மறைத்து விடுகின்றார். அப்படி நம்ம வந்து 8 மணி நேரம் அந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது நம்ம இருப்பு அறியாத ஒரு நிலையில் இருந்து திருப்பி நம்ம விழித்தெழுகின்ற பொழுது நம்ம அந்த முதல்ல உறக்கத்திலிருந்து நம்ம விழித்தெழுகின்ற பொழுது முதல்ல அந்த செகண்டில் என்ன உணர்றோம்னா, நாம் இருப்பதை உணர்ந்து கொள்கிறோம். அது அது ஒரு புரிய பிறப்பு. அப்போது அந்த அனுபவங்கள் ஏதும் இல்லாத ஒரு நிலையும், விழிப்பு நிலை வந்த பிறகு உலகியல்ல நாம் வந்து இந்த மனதை கொண்டு அலையுண்ட நிலையும் வந்து அது உணர்கின்ற பொழுது அந்த நிலை வந்து மேலான ஒரு நிலையை வந்து அந்த அந்த ஜீவன் உணர்ந்து கொள்கிறது. அப்படி அந்த நிலையில் தான் நமக்கு வந்து அது ஒரு அந்த அனுபவம் இல்லாத ஒரு அனுபவம், அந்த மாயா அனுபவம் வந்து இன்பமாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். இப்போ இந்த தூக்கத்திலேருந்து நம்ம தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து மனம் வந்து சஞ்சலம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும், மனம் வந்து டென்ஷன் ஆகிடும், அதுக்கு வந்து கவலை அதிகமாக ஏற்படும், சோர்வு ஏற்படும். ஆக மனத்தில் தெம்பு இருக்காது, விழிப்பு நிலையிலேயே தொடர்ந்து இருந்தோம்னா. அதே மாதிரி தூக்கம் இல்லைன்னா, ஒரு நாளைக்கு தூக்கம் இல்லைன்னாலும் உடல் வந்து ஜீரண சக்தி குறைஞ்சிரும். இப்போ 2-3 நாளைக்கு தூங்காது இருந்தோம்னா என்ன ஆகும், உடல் ஜீரண சக்தி இல்லாமல் பசி எடுக்காது, உடல் சோர்வு ஏற்படும். காலையில் தூங்கி எழுந்தால் தான் உடலில் ஒரு ஒரு தெம்பு வருது, ஒரு புதிய ஒரு உற்சாகம் வருது. ஏன்னா அது ஒரு புதிய பிறப்பு தான், அது ஒரு பிறப்பு மாதிரி தான். புதிதாக நம்ம பிறக்கிறோம், ஒவ்வொரு நாளும் புதிதாக நம்ம பிறக்கிறோம். அப்போ ஃப்ரெஷ்ஷாக வர்றோம். அப்போ தூக்கம் என்பது அங்கே ஒன்றுமே இல்லைன்னாலும் அந்த தூங்கி எழுந்தால் தான் நமக்கு வந்து உடல் மனம் இது வந்து ரெண்டுமே வந்து புதிய ஒரு தெம்படைந்து புதிய உற்சாகத்தோடு நம்ம உலகியலில் பிரவேசிக்க உதவுகின்றது. இதுதான் தூக்கம் வந்து ரொம்ப அவசியமாகிறது. மேலும் இதற்கு மேலே வந்து ஒரு உண்மை
அந்த தூக்கத்தினுடைய அவசியம் வந்து தேவைப்படுது. இப்போது ஒரு ஆன்மாவுக்கு வந்து எத்தனையோ கோடி பிறப்புகள் உண்டு அப்படின்னு ஞானிகள் தன்னுடைய அனுபவத்தில் நாம் சொல்லியிருக்காங்க. புல்லாகி பூடாய் புழுவாய் இது மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கார். அப்போது பல கோடி பிறவிகளுக்கு முன்பு, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆன்மா இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்பவும் அது அனாதியாக இருப்பது தான். ஆனால் அந்த ஆன்மாவுக்கு அருவ நிலையில் தான் இருக்குது. அருவ நிலையில் ஒரு அனுத்துவமான ஒரு நிலையில் இருக்குது. அது இயற்கையாக வந்து தன்னுடைய இருப்பை அறியாத ஒரு நிலையில் தான் இருக்குது. இருந்தும் இல்லாத ஒரு நிலையில் தான். அதை தான் வந்து சத்த நிலை அப்படின்னு. ஆன்மா வந்து சத்த நிலையில் இருக்குது. தன்னுடைய இருப்பை உணர முடியாத ஒரு நிலை. அதுதான் வந்து அனாதியாக அந்த நிலையில் தான் அந்த ஆன்மா இருந்து வருது. அந்த நிலையில் தன்னுடைய இருப்பை அறிய முடியாது. அங்கே அனுபவம் இல்லை. இந்த நிலையை தான் வந்து இருப்பறியாத ஒரு நிலையை தான் ஆணவமலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அக இருள், அஞ்ஞான இருள், பாசாந்தகாரம், இப்படிலாம் வந்து ஞானிகள் வந்து சொல்கிறாங்க. அந்த ஆணவமலம் இது வந்து ஆன்மாவோடு கலந்து இருக்குது. அந்த அதை தான் அக இருள்னு சொல்கிறது. இந்த ஆணவமலம் வந்து அதை தான், அது தன்னையும் காட்டாது, ஆன்மாவையும் காட்டி கொடுக்காது, அந்த ஆன்மாவுக்குள்ளே இருக்கிற மெய்ப்பொருளையும் காட்டி கொடுக்காது. அதுதான் அந்த ஆணவ இருளுடைய தன்மை. இப்போது இந்த ஆணவ இருளை நீக்குவதற்குத்தான் ஆண்டவர் வந்து பிற்சேர்க்கையாக இரண்டு மலங்களை சேர்க்கின்றார். அதாவது மாயா மலத்தையும் கண்ம மலத்தையும் சேர்க்கின்றார். அந்த மாயா மலம்தான் நமக்கு உயிர் உணர்வாக அது ஏற்பட்டு அதில் அவா ஏற்பட்டு இது பண்ணுது. அந்த கண்மமலம் என்றது இந்த உடல், இந்த உடல் நமக்கு சேர்ந்த பௌதிக உடல். அதாவது ஆன்மாவிலிருந்து உயிர் சக்தி வெளிவருகிறது. அந்த உயிர் சக்தியானது தான் அந்த மாயாமலமாக இருக்கிறது. அந்த உயிர் சக்தியானது புறத்தில் பூத பௌதிக அணுக்களை கிரகித்து கொண்டு தனக்கு தன்னுக்கு ஒரு உடல் வடிவமாக அது இணைத்து கொள்கின்றது. ஆக மாயாமலமும் கண்மமலமும் சேர்ந்த பிறகுதான் அது வந்து ஒரு பௌதிக உடம்புக்கு வருது. அதுதான் நமக்கு முதல் முதல்ல வந்து புல் பூண்டு செடி கொடி மரம் அந்த தாவரங்களில் கிடைக்குது. அதில் வந்து தொட்டால் தெரிஞ்சிக்கும். இப்போ தொட்டால் சிலிங்க பார்த்திங்கன்னா தொட்ட உடனே இலைய முடிக்கும். அப்போ தான் அதுக்கு வந்து ஒரு அணுவளவு அந்த உயிர் உணர்வில் தான், ஆன்ம நிலையில் அது வந்து இருந்தது போல் தான் கிடைக்குது. ஆனால் அது உயிர் உணர்வு நிலைக்கு அது வந்து புலன்கள் மனம், இது மனம் அதுக்கு சுபாவ குணமாக இருக்கும். அந்த புலன்கள் ஒரு புலன் தான் அதுக்கு வருது. அப்போது ஒரு அணுவளவு அதுக்கு வந்து ஒரு விழிப்பு நிலையை இறைவன் ஏற்படுத்துகிறார். அது அப்படியே படிப்படியாக அறிவுகள் கூடிக்கிட்டே மனிதனில் வரும்பொழுது தான் விலங்கு ஐந்தறிவுடைய விலங்கினங்கள் அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அனுபவங்கள் முடிச்சு மனித பிறவியில் ஆறாவது அறிவு சேருகின்ற பொழுது தான் அதுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு இது கிடைக்குது. அப்போ தான் இன்பத் துன்ப அனுபவங்களும் அது கூடுது. இப்போது இந்த அப்பவும் கூட நம்ம அந்த ஆணவ மலத்தை பற்றி நம்ம அறியல. எப்போ அந்த ஆணவ மலம்னு ஒன்று இருக்குன்னு நம்ம உணரணும்னா நம்ம வந்து இந்த புற உலகத்தில் அனுபவித்து முடித்த இன்ப துன்ப அனுபவ பதிவுகள்லாம் எல்லை கடந்து போகும் பொழுது நம்ம வந்து அகம் திரும்புகிறோம். அந்த நம்மை நாம் அறியணுன்ற ஒரு உணர்ச்சி ஏற்படுது. அந்த தெய்வீக சிந்தனை ஏற்படுது. அப்பொழுது தான் அந்த ஆணவ மலத்தை இறைவன் முதல்ல உணர்த்துறார். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து வள்ளல் பெருமான் அருள் விளக்க மாலையில் சொல்கிறார். அருள் விளக்க மாலையில் திருவருட்பால் ஆறாம் திருமுறையில் வருது. அதில் அருள் விளக்க மாலையில் 77வது பாடலில் இதை பற்றி சொல்கிறாருங்க. ஆணவமாம் இருட்டறையில் கிடந்த சிறியேனை, ஆணவமாம் இருட்டறையில் கிடந்த சிறியேனை. அதாவது ஆன்மாவுக்கு எந்த ஒரு அந்த இருப்புணர்வே இல்லாத
ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு நிலை தான் ஆணவமாம் இருட்டறை. அந்த அகையிருள இருந்த கிடந்த சிறியேனை அணிமாயை விளக்கரையில் அமர்த்தி, அணி மாயை விளக்கரையில் அமர்த்தி சிறிது அறிவளித்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆக அணி மாயை விளக்கின்றது இந்த பௌதிக உடம்பு. இந்த பௌதிக உடம்பு வருகின்ற பொழுது தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு ஏற்படுது. இந்த நிலையில் நமக்கு வந்து அந்த ஆணவ மலத்தை வந்து இறைவன் உணர்த்துகிறார். தயவு அடுத்த பதிவில் காண்போம்.